வணக்கம். நாங்கள் வந்து பழனி முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக போனோங்க. போகிற வழியில் வந்து கணக்கம்பட்டியை போய் பார்த்துட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு மறுநாள் போனோங்க முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு. பழனிக்கு பழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே வந்து நாங்கள் ரூம் போட்டோங்க. ரூம் போட்டுட்டு அங்கே எடுத்து போன திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் பழனிக்கு போனோங்க. பழனி ஆண்டவரை தரிசிக்க மலையேறத்துக்கு வந்து ரோப் ட்ரெயின் ஒன்று இருக்குது. 50 ரூபா டிக்கெட்டில் வந்து மூத்த குடிமகளுக்கு ஒரு வழியும் எல்லாருக்கும் ஒரு வழியும் ரெண்டு வழியாக பிரித்து வச்சுருக்காங்கங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதால் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுங்க. அதால் வந்து நாங்கள் வந்து படி வழியாலேயே போயிட்டோங்க. மேலே படி ஏறுறது வந்து இந்த யானைலாம் யானை போகுமா அந்த வழியால் போனோங்க. ஈஸியாக தாங்க இருந்தது படி ஏறுறதுக்கு. இது வந்துங்க மலை மேலே இருந்து எடுத்ததுங்க. பழனியுடைய தோற்றம் எல்லாமே தெரியுது பாருங்கள். பரந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. பொதுவாக வந்து எல்லா முருகன் கோயிலும் மலை மேலே தாங்க இருக்குது. பழனி முருகன் கோயில் 6 படையில் இது வந்து 3வது படைவீடுங்க. 3வது படைவீடு முருகன் கோயில் வந்து கீழே தாங்க இருக்குது. அதை பார்த்துட்டு தான் மேலே போகணும். நாங்கள் வந்து மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்க. மேலே இருக்கிற முருகர் சிலை வந்து போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலைங்க. அதால் தான் வந்து விரும்பி பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ண நிறைய பேர் வராங்க. திருப்பதியில் வந்து லட்டு பிரசாதம் வந்து ஃபேமஸுங்க. அதே மாதிரி வந்து பழனி ஆண்டவர் சன்னதியில் வந்து அந்த பஞ்சாமிரதம் தாங்க ஃபேமஸு. எல்லா முருகர் கோயில்லையும் வந்து பஞ்சாமிரதம் வைக்கிறாங்கங்க. இருந்தாலும் வந்து பழனி ஆண்டவர் சன்னதியில் விற்கிற பஞ்சாமிரதம் தாங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க. இங்கே வந்து தரிசனத்துக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டும் இருக்குது, 100 ரூபா டிக்கெட்டும் இருக்குதுங்க. மூத்த குடிமக்களுக்கு வந்து இங்கே தனி வழி இருக்குதுங்க. ஆதாரை காமிச்சிட்டு போகலாங்க. 100 ரூபா டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடலாங்க. போகிற அன்னைக்கு புக் பண்ணாமல் மொதல் நாளே புக் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குங்க. நடைபாதையில் வந்து நடக்கிற வழியில் வந்துங்க தண்ணி வந்து எல்லாம் மினரல் வாட்டர் தாங்க. சௌகரியமாக இருக்குதுங்க போகிறதுக்கு நம்மளுக்கு. மேலே வந்து நம்ம வந்து டைம் ஆச்சுன்னா உட்கார்றதுக்கு வந்து ஹால் இருக்குதுங்க. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க. எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனதால் வந்து 1 மணி நேரம் ஆச்சுங்க 100 ரூபா டிக்கெட்டில் போனோங்க. முருகனை தரிசிக்க மேலே போகிறதுக்கு வந்து ரோப் கார் இருக்குதுங்க, இழுவை ட்ரெயின் இருக்குது. அது இல்லாமல் நம்ம நடந்தும் போயிடலாங்க. இங்கே வந்து பழனி கோயிலில் வந்து 2 ஸ்படிகள் இங்கே இருக்குதுங்க. ஒன்று வந்து முருகர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, போகர் சமாதி பக்கத்தில் ஒன்று இருக்குதுங்க. இங்கே வந்து முருகனுக்கு வந்து 6 தடவை அபிஷேகம் நடக்குதுங்க. அது வந்து 5 லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுங்க. முருகன் கோயிலில் வந்து தங்கத்தேர் வந்து டெய்லி 7 மணிக்கு இழுக்கிறத பார்க்கலாங்க. முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரக்குள்ளங்க அன்னதான சாப்பாடுலாம் போடுறாங்க. டைம் இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டு வரலாம். இது வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 வரையிலையும் இந்த சாப்பாடு போடுறாங்கங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க, லைக் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. நன்றி, வணக்கம்.